Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து கார்த்திகைக்காக பொரி உருண்டை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நெல் பொரி உருண்டை பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு வெல்லத்தை நான் பொடி பண்ணிட்டுருக்கேன். அதை ஃபஸ்ட் நம்ம கரைச்சிக்கலாம். ஒரு கப் வெல்லத்தில் அரை கப் ஜலம் விட்டு ஃபஸ்ட்டு நான் கரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம சுக்கை வந்து பொடி பண்ணிக்கலாம். கரைஞ்சிட்டு இப்போ வடிகட்டிக்கலாம். மண் இருக்கோ இல்லையோ இதை கரைச்சி வடிகட்டிக்கிறது பெட்டர். இன்னும் கொஞ்சம் கரைய வேண்டியிருக்கு. அகெயின் கரைச்சிக்கிறேன். அது கொதிச்சுட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த பொரி நெல் பொரி இருக்கு இல்லையா, இந்த நெல் பொரி வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறத விட இதில் உள்ள நெல் இருக்கும் பாருங்க அந்த கார்னரில், அதெல்லாம் உட்காந்து பொறுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அதுதான் கஷ்டம். இது எல்லாமே ஈஸி தான். இதெல்லாம் பொறுக்கிட்டு நான் வந்து நல்லா அதை வறுத்து வச்சுருக்கேன். வறுத்து கரக்கரக்கிற அப்படி கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி வறுத்துட்டுருக்கேன். ஏன்னா நமுத்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு உருண்டை நல்லா இருக்காது. அதனால் இதை வறுத்து எடுத்துட்டுருக்கேன். எவ்வளோன்னா 4 கப், 1 கப் வெல்லத்துக்கு 4 கப் பொரி, 4 கப் பொரிக்கு 1 கப் வெல்லம், அதுதான் கணக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதோட வறுத்த நிலக்கடலை, என்ன தான் வறுத்த நிலக்கடலை நம்ம வாங்கினா கூட நாம் கொஞ்சம் வறுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, குட்டி குட்டியாக தேங்காய் உடைச்சி அதை நெய் 1 ஸ்பூன் விட்டு வதக்கி அதில் ஆட் பண்ணிட்டுருக்கேன். சுக்கை வந்து உரலில் போட்டு இடிச்சிட்டு மிக்சியில் பொடி பண்ணால் ஈஸியாக பொடி ஆகும். அதிலிருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, சேம் ஏலக்காயும் கொஞ்சமாக சுகர் சேர்த்து பொடி பண்ணிங்கன்னா ஈஸியாக பொடி ஆகும். ஏலக்காய் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இது நான் நார்மல் உருண்டை வெல்லம், இந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வாங்கிக்கோங்கோ. ஒரு மாதிரி வெளுத்த கலரில் இருக்கிறதுல ஏதாவது கெமிக்கல் கலந்ததுனால அந்த கலர் கொண்டு வரா, இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர் தான் நேச்சர், அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. பாகு வெள்ளம் நான் வாங்கலேன் தர. பாகு வெள்ளம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அளவு வந்து மாறும். இதே அளவுக்கு நீங்கள் வந்து ரேஷியோ போட்டுக்க முடியாது. ஏன்னா பாகு வெள்ளம் நல்லா திக்காக வந்து கெட்டி பதம் வரும், அதனால் நிறையா காணும். அதாவது பாதிக்கு பாதி அந்த மாதிரி போட வேண்டி வரும். நான் நார்மல் வெள்ளம் தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட வரும்போதே நம்ம வேறு ஏதாவது வேலையில் இருந்தோம்னா விட்டுட்டு பக்கத்தில் வந்து நின்றுக்கணும். அட்டென்ஷன்லாம் இங்கே இருக்கணும். இந்த மாதிரி நுரைச்சி வருது பாருங்க, திக்காக நுரைச்சி வரும்போதே பாகு கிட்டத்தட்ட ரெடியாக போகிறது, என்ன கவனி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நம்ம வேறு வேலையை பார்க்கலாம். நான் சிம் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் ஒரே வேலையை மட்டும் பார்க்க மாட்டேன், அப்படி இப்படி வேலை பார்ப்பேன். அதனால் கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம், அதுதான் பெட்டர் எனக்கு. அதனால் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். இன்னும் 1 few seconds இருக்கணும். கரைஞ்சி போகலை, ஒரு இடத்துல தான் நிற்கிறது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் 1 few seconds இருக்கணும். அது உருட்டுற பாகு வரணும் இல்லையா, அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிறது. ரெகுலராக பண்ணுற வாளுக்கு இதெல்லாம் கணக்கு தெரியும். அடிக்கடி இதெல்லாம் பண்ணணும். அதனால தான் கார்த்திகைக்கு பொரி உருண்டை, நவராத்திரிக்கு சுண்டல், தீபாவளிக்கு தேங்குழல், பிள்ளையார் சதுர்த்திக்கு குழக்கட்டை, அதெல்லாம் எதனால் வச்சுருக்கான்னா இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு நம்மளை தற்காத்துக்கணுங்கிறதுக்கு தான். இதில் வந்து நல்ல ரிச் அயன் இருக்குது. பொரியெல்லாம் அவ்வளோ நல்லது. நமக்கு ரொம்ப டீப்பாக போனால் தான் அதை பற்றி தெரியும். அந்த காலத்து மனுஷா விவரம் தெரிஞ்சவாக இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எதனால் சாப்பிடணும். இந்த ரெய்னி சீசனில் அயன் கூட்டிக்கணும் உடம்புல அப்படின்னு இருக்குது. எல்லாம் சொன்னால் யாரும் கேட்க மாட்டேன் அப்படிலாம் இல்லை, அப்படின்ட்டு போகிறது தான் இப்போ அது ஒரு ஃபேஷனாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா எந்த நோயும் வராது. நோயே வராமல் இருந்தால் மனுஷாலே இல்லை, வர்றது அப்படியே போயிடும். ஓகே ரெடி சரிங்களா. இந்த மாதிரி கூடி வருது,
நம்ம தீபாவளி லேகியம் பதத்தில் இருக்குது. கொஞ்சம் இருக்கட்டும், மிட்டாய் பதம் வரட்டும். அதனால் கண்டிப்பாக பொரி ரொம்ப நல்லது. அயன் இருக்குது, வெல்லம் அதை விட நல்லது. எல்லாமே லிமிட்டாக இருக்கணும். இது அதனால சுக்குப்பொடி போடுறது, ஏலக்காய் பொடி வந்து வாசனைக்கு, சுக்குப்பொடி இந்த நிலக்கடலையெல்லாம் ரொம்ப நல்லது தானே, கிரவுண்ட் இதெல்லாம் அதெல்லாம் கண்டிப்பாக அடிக்கடி நம்ம தயார் பண்ணி சாப்பிட மாட்டோம். அதனால தான் அந்த கார்த்திகை மாதத்தில் இதை பண்ணுவோம் அப்படிங்கிறா. ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் ஒன்றும் இல்லையே. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாமே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால் இது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை. ஸோ நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். உங்கள்கிட்ட அந்த பதம் காமிக்க மறந்துட்டேன் இல்லையா, எடுத்து காமிக்கிறேன். இந்த பதம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நான் இந்த பொரி இல்லை அதை எடுத்து ஒட்டிக்கிறேன். நான் கரெக்டாக தான் வச்சுருக்கேன், அதனால் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது, சூடு இருக்கும்போதே நாம் வந்து பிடிச்சிடணும். கையில் நெய்யை தடவிட்டு பிடிச்சிடுறது நல்லது, நட்டுறது. என்ன இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு அடி மேலும் அப்படி கரட்டிக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டின்ட்டு நல்லா அந்த பாகோட ஒட்டின்ட்டு வரும். இல்லைன்னா தனியாக இருக்கும் இனிப்பு இல்லாமல். நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த அடுப்பு ஹீட் இருக்கு இல்லையா, இனிமேலே வச்சுட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த ஹீட்டுக்கு நமக்கு சட்டுன்னு கெட்டி ஆகாது. நம்ம பிடிக்கிற வரைக்கும் அதை வெயிட் பண்ணும். இது வந்து அவல் பொரி. இது வந்து வாங்க கிறிஸ்பியாக தான் இருக்கும், நீங்கள் அதை வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே ப்ராசஸிங் தான், காமிக்கல அதே தான். பாகு கொதிச்சுட்டுருக்கு. நிலக்கடலை தேங்காய் ரெண்டும் வறுத்து நான் அதில் போட்டுக்க போகிறேன். அதே சுக்குப்பொடி ஏலக்காய் பொடி போட்டு அப்படியே பிடிக்க வேண்டியதான். பிகினர்ஸ் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், பிகினர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு கப் வெல்லம் நாலு கப் பொரி எடுத்துட்டுருக்கேன் இல்லையா, நீங்கள் வந்து 1.5 கப் வெள்ளமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சட்டு சட்டுன்னு உங்களால் பிடிக்க முடியாது. அதனால் 1.5 கப் எடுத்துட்டிங்கன்னா அந்த பாகுத்தன்மை வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்போது சட்டுன்னு உங்களுக்கு ஆறி போனாலும் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கோசம் ரொம்ப ஆற விடக்கூடாது, உதிரி உதிரியாக போயிடும். 4.5 கப்பாக போட்டுக்கோங்க. வெள்ளம் இனிப்பு ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிறவா இன்னும் 1.25 கப்பாக சேர்த்துக்கலாம். அதாவது 1.25 கப்பு அப்படியும் போட்டுக்கலாம். அதாவது ஜாஸ்தியானா ஒன்றாகாது, குறைவாக இருந்தால் தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக ஆகும், அவ்வளோதான். அதுன்னு ஓவராக ஜாஸ்தியாகவும் போட்டுறாதீங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். இந்த அவல் பொரி வந்து ரொம்பவே சமத்து, நமக்கு வேலை வைக்காது. ஏன்னா இதில் வந்து இந்த நெல் பொரி மாதிரி அதில் உள்ள நெல் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாங்கினோமா சட்டுன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்தோமா அதில் ஏதாவது குப்பை தூசி இருக்கான்னு பார்த்தோமா அப்படியே போட்டு கலரி நம்ம பாக வச்சு அப்படின்னு வேலை முடிஞ்சிடும். பிகினர்ஸ்க்காக நான் வெள்ளத்தை கூடுதலாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கோசம் நீங்கள் ஓவராக 4 கப் பொரிக்கு 2-2.5 கப்பு அப்படின்லாம் போட்டுட்டிங்கன்னா எப்படி இருக்கும்னா, சவுக்கு சவுக்குன்னு இந்த எப்படி நம்ம அந்த அந்த காலத்தில் ஜவு மிட்டாயெல்லாம் அந்த குச்சியில் வச்சுன்னு வருவாங்க, அதை நம்ம வாயில் போட்டுருந்தா எப்படி இருக்கும், வாயை திறந்து ஒருத்தருக்கு பதில் சொல்லவும் முடியாது, வாயை மூடவும் முடியாது, அந்த மாதிரி இருக்கும். கமர்கட்டு வாயில் போட்டுருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். உங்களால் உருண்டை பிடிக்கவே முடியாது, ஈஷா பீஷான்னு இழுத்துட்டு வரும் கையில் ஒட்டிக்கிண்டு. அதனால தான் சொன்னேன் 1.5 வரைக்கும் அலோடு, அவ்வளோதான். அதாவது 4க்கு. இன்னொரு டிப் என்னென்னா, பார்ட் பார்ட்டாக ஒவ்வொரு கரண்டியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஒவ்வொரு போர்ஷனாக அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொரி இருக்கு இல்லையா அதில் ஒரு பகுதியில் விட்டுண்டு அதை கலந்து டபக் டபக்னு 2 உருண்டையை பிடிச்சிட்டு திருப்பியும் ஒரு கரண்டி பாங்க எடுத்து அந்த அடுப்பு ஆஃப் பண்ண ஹீட் இருக்கு இல்லையா அதில் வந்து அது ரொம்ப கெட்டியாகாமல் பாதுகாத்துக்கும். அதனால தான் அடுத்துக்கு பிடிச்சிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக நம்ம பறவை விட்டு எல்லாத்தையும் கலரி பிடிக்கும்போது அந்த சூடும் நம்மளால் தாங்க முடியாது. இந்த பக்கம் பிடிக்கிறதுக்குலாம் அந்த பக்கம் உள்ள பொரியெல்லாம் உதிர உதிராக போயிடும். அது கவனமாக இருக்கணும், அவ்வளோதான்.
இப்போ நான் பார்ட் பார்ட்டாக பிடிச்சி காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ரெண்டு கரண்டி விட்டுருக்கேன். கையில் நெய் தடவின்ட்டேன். ஓரளவு அழுத்தி விட்டுட்டேன்னா குதிராமல் இருக்கும், அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். சூடு 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 இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு நான் கைக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன். வருத்தப்படாமல் எல்லாத்தையும் பிடி, உருண்டை வரணும். நான் பார்ட் பார்ட்டாக பிடிக்கிறது எப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிடிச்சிட்டுருக்கேன். ரொம்ப சுடுறது. அவ்வளோதான், நம்மளோட கார்த்திகை பொரி உருண்டை ரெடியாக எடுத்து டிஃப்ரென்சியேஷனுக்காக நான் சின்னதும் பெருசுமாக பிடிச்சிட்டுருக்கேன். அவசர அவசரமாக பிடிச்சி மீதி அந்த சைடு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆறினா உருண்டை பிடிக்க வராது. அதனால் கவலைப்படாமல் அதை அப்படியே உதிரியாகவே சாப்பிட்டுடலாம். அதுக்கோசரம் மைண்டில் ஏற்றிட்டு கவலைப்பட்டு உட்காண்டது தான் நம்மளுடைய அடுத்த வேலை கெட்டு போயிடும். சூப்பராக ஒரு இளையராஜா சாங்கோட என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேலைக்கு போயிடலாம். தேங்க்யூ வாட்சிங், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஹாப்பி தீபத்திருநாள் வாழ்த்துக்கள். அடுத்தது அப்பமும் ஸ்வீட் அப்பமும் கார அப்பமும் பண்ணுறேன், அடுத்த வீடியோ போடுறேன். நான் எல்லாத்தையும் சேர்த்து போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எங்களுக்கு வந்து மண்டே திங்கக்கிழமை 27th தான் எங்களுக்கு கார்த்திகை, அதனால் நான் அப்பம் வந்து முன்னாடியே பண்ணி வைக்க முடியாது இல்லையா. ஸோ நான் திங்கக்கிழமை அந்த அப்பம் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ வாட்சிங். மறக்காமல் அதையும் நீங்கள் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க.